அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வள்ளல் பெருமான் மண்ணுக்கு அத்தபடிய நீரனுடைய பெருமையை பற்றி தொடர்ந்து இப்போ பேசுகிறார். இதில் 403, 404 ஆகிய இரண்டு வரிகளை பார்க்கலாம். நீரின் தன்மையும் நிகரூர் ஒழுக்கமும் ஆறுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நீரின் தன்மையும், நீர் எப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மை என்ன, நிலை நீர் என்னுடைய நீருடைய தன்மைகள் பலவாறாக இருக்குது. அதை பற்றியும் நிகர் ஊர் ஒழுக்கமும், அது நிகழ்ன விளங்கக்கூடிய ஒழுக்கம் தண்ணி கூட, அந்த தண்ணி கூட தன்னுடைய தன்மைக்கேற்றவரை ஒழுக்கமாக அது ஆர் உர. ஆர்னா இங்கே கூர்மையின் அர்த்தம், அழகு நிறைவின் பொருள். பூமியோட சேர்ந்து ஆறுற அழகுற இந்த தண்ணீர் அமைந்திருக்கிறது. வகுத்த இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வகுத்தது அருட்பெருஞ்சோதி இறைவன். இதன் உள்ளோட்டமாக என்ன சொல்றேன்னா, நீரின் தன்மை, நீர் நம்ம வெளியே போயிட்டு வரோம், குளிக்கிறோம், குளிர்ச்சியாக இருக்குது, இதமாக இருக்குது, நமக்கு களைப்பை நீக்குது. அது மட்டும் இல்லாமல் தாகம் எடுக்கும்போது குடிக்கிறோம், அது இன்பத்தையும் தருது, மன நிறைவையும் தருது. இப்படி நிகர் நீரினுடைய தன்மையையும், அது சேர்ந்திருக்கக்கூடிய பூமியை ஒத்து அந்த மண்ணின் தன்மையை ஏற்றார் போல நிறமளிக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தண்ணி இருக்கும்போது கடல் இருக்கும்போது ப்ளூ கலராக தெரியும், செம்மண் நிறத்தில் இருக்கும்போது, செம்மண்ணத்தில் அந்த சார்ந்த பூமியில் இருக்கும்போது செம்மண் நிறமாக தெரியும். இப்படி கருமண்ணுக்குன்னு சொல்லக்கூடிய களிமண் இருக்கும்போது கருப்பு கலராக தண்ணி தெரியும். இப்படி அந்த நீர் பூமியோடு சேர்ந்து பூமியை ஒத்து இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் நிறத்தையும் தருகிறது. அதே போல் அதை பருகக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ற இதமான சுவையையும் தந்து இந்த பூமியோடு ஒத்து இருக்கும்படியாக அந்த தன்மையை இறைவன் படைத்திருக்கிறான் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளில் விளக்கிறார். தொடர்ந்து நீரை பற்றி பெருமான் பல உண்மைகளை சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் சொல்லாத பல உண்மையெல்லாம் கூட வள்ளல் பெருமான் தொடர்ந்து இந்த மண்ணை பற்றியும் இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். நாம் மீண்டும் அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நீரின் தன்மையும் நிகரூர் ஒழுக்கமும் ஆறுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நாளை மீண்டும் இரவுண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர சிவதாசன்.